விகடன் டெய்லி குவிஸ் சேலஞ்ச் ரூபாய் 500 மதிப்புள்ள பரிசை வெல்லுங்க. ஒரு பாட்டு போறேன் பாரு, ஒரு பாட்டு போட்டு கம்ஸ்டேஜ்ல வந்து நான் சார் கிட்ட ஒண்ணுதான் கேட்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, சூப்பரா சொல்றா. கையிலாம் ஷர்ட் போட்டு ஷூஸ் போட்டிருந்தாரு, அது பார்க்க நான் செம்ம கிளாஸா பயங்கர ஸ்டைலா இருந்தது. அப்பதான் நான் அப்புறம் சொன்னவங்க கிட்ட, எப்படா 20-30 தடவை மேலேயே இருக்கும் சார், நிறைய தடவை உங்க ஆபீஸ் வந்து போட்டோ கொடுத்துருக்கேன், வாசலையே வாங்கிப்பேன். ஆமா, கௌதம் சார் மொட்டை, கௌதம் சார் வீடு மொட்டை மாடி வந்து மெட்ராஸ் வந்து எவ்வளவு ஒரு பெரிய ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கெய்னரா இருந்ததோ, பட் அதே மாதிரி எனக்கு அது பெரிய பிரச்சனையாவும் இருந்தது. மைண்ட் என்ன, மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு பேசிக்கலி. அப்ப நடுவில் அதான் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் கிட்ட படமே கமிட்டே பண்ணல. அசுரன் டப் பண்ணிட்டு இருந்தாரு, சோ வந்து டேல வந்து இந்த படம் ஷூட் பண்ணுவாரு, நைட்ல போய் அந்த படம் டப் பண்ணுவாரு. அதை பார்த்து அலறுவாங்க எங்க டீம், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பா போல. படம் நடிச்சு கூட எனக்கு இவ்வளவு பேர் போன் பண்ணதுடா, வீடியோக்கு எனக்கு எவ்வளவு பேர் பண்ணி. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்கைப் இன்டர்வியூல வந்து எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுல நீந்தி மூழ்கி சூப்பரா நடிக்கக்கூடிய வந்து கலையரசன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? யா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு லாக்டவுன் உங்களுக்கு? என்னவா இருக்கும் தெரியல, அவங்களுக்கும் அது என்ன நடக்கும் தெரியல, பயத்துல எல்லாமே பண்ணாங்க. பட் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயினே, திரும்ப எக்ஸ்டெண்ட் திரும்ப எக்ஸ்டெண்ட் ஒண்ணே அவன்தான் வந்து கௌதம் சார் கிட்ட ஆக்சுவலா ஒரு 1 இயர் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் இந்த சாங் வந்தவனே திடீர்னு சொன்னா இந்த மாதிரி சாங் இருக்கடா. ஏன்னா நான் அவன் கூவ சாங், அதுக்கப்புறம் அந்த டிடி பண்ண சாங், அதுக்கப்புறம் அதர்வா ப்ரோ பண்ண சாங் எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்லுவேன், டே செம்மையா இருக்கு, ஒரு மாதிரி கிளாஸா இருக்கு, செம்மையா சூப்பரா இருக்கு. சொல்லும் போது டேய் உனக்கு ஒரு பாட்டு போறேன் பாரு அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு கம்ஸ்டேஜ்ல வந்து நான் சார் கிட்ட ஒண்ணுதான் கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, டே சூப்பரா சொல்ற நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ 1 இயர் மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல வச்சிருந்தாங்க, ஒரு பயங்கர சூப்பரா, ஏன்னா அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, அப்போ ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லி அது பண்ண முடியல அப்போ என்னன்னு தெரியல. அப்புறம் இப்போ திடீர்னு இந்த ஒரு நாள் ஃபோன் அடிச்சா, இந்த மாதிரி நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டாருன்னு, ஓகே நான் சூப்பர்டானும், அப்புறம் நீயும் சோனும் தான் பண்றீங்கன்னு, எனக்கு ஓகே பயங்கர ஹாப்பி. சரி ஓகே, ஜிஎம் சார்கிட்ட பண்ண போறன்றது ஒரு பெரிய சூப்பரான விஷயம் தான் நான் சொன்னேன். ஏன்னா அவரோட படங்கள் வந்து அவ்வளோ பயங்கரமான ஃபேன், ஸோ அதனால வந்து நான் ஓகே உடனே அப்படின்ட்டேன். உடனே அன்னைக்கு அன்னைக்கு சொன்னாங்கிட்ட, நெக்ஸ்ட் டே ஈவினிங் போய் ஜஸ்ட்டு சார்கிட்ட ஒரு ஐ மீட் பண்ணோம், வீட்டில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஷூட் பண்ணோம். அதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது 2 hours தான் ஷூட் பண்ண மாதிரி, ஏன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான். ஓகே, மார்னிங் என்னோட போர்ஷன் மார்னிங் ஒரு 2 hours ஷூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் போயிடுவோம். அப்புறம் ஈவினிங் வந்து சாந்தனம் போர்ஷன் ஷூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 2 hours என்ன ஷூட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் சாந்தனம் போர்ஷன் அப்படி முடிச்சிட்டோம். ஓகே, எங்கே நடந்துச்சு இந்த ஷூட்டிங்? கௌதம் சார் வீட்லயே. கௌதம் சார், ஆமா கௌதம் சார் மொட்டை, கௌதம் சார் வீடு மொட்டை மாடி வந்து சாந்தனோட வீடு. ஓகே, இன்டீரியர் வந்து மேகா ஆகாஷோட வீடு. எதிர் வீட்டு மொட்டை மாடி வந்து என்னோட வீடு. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ மொட்டை மாடியிலே இருந்து ஷூட் பண்ணியாச்சு. எத்தனை நாள் நடந்துச்சு ஷூட்டிங்? முழுதா ரெண்டே நாள் தான் மார்னிங், அது ஹவர்ஸ் கணக்கு எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா லெஸ் தென் 1 day. ஓகே, மார்னிங் நான் 6 to 8, 8:30 அந்த மாதிரி எனக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக், அந்த ஏன்னா லைட் டிக்கெட் எதுவுமே கிடையாது, எல்லாமே அவைலபிள் லைட் வச்சு தான் மனோஜ் சார் பண்ணாரு. பயங்கர சூப்பரா, ஸோ அதனால எதுவுமே இன்டீரியர்ல கூட ஒரு லைட்டை யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே அந்த எல்இடி அந்த இவங்க அந்த ப்ரொஜெக்டோட லைட்டு, ஸோ அந்த மாதிரி அவர் இருக்க லைட்ஸ் கேலண்டர் லைட்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணாங்க. அதனால மதியானம் ஃபுல்லாக லைட் ஹெவியா இருக்கும்ல, ஸோ அந்த டைம்ல எதுவுமே பண்ணல. மார்னிங் 3 hours, அப்புறம் ஈவினிங் 3 hours, அவ்வளோதான், அப்படிதான் பண்ணாங்க. ஓகே, கௌதம் சார் கூட பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவர் இப்படிதான் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக கௌதம் சார் வந்து
அவரு அவரை கேரி பண்ற விதமே பயங்கர ஸ்டைலா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ஸ்டைலான ஷர்ட் போட்டு ஷூஸ் போட்டிருந்தாரு. அதை பார்க்க நான் செம்ம கிளாஸ் ஆகும் பயங்கர ஸ்டைலா இருந்தது. அப்பதான் நான் அப்புறம் சொன்னவர்கிட்ட பாத்தோன்னு சார் டிரான்ஸ் படம் பார்த்தேன், உங்க கேரக்டர் பயங்கரமா இருந்து இப்பதான் தெரியுது உங்க படத்துல ஏன் ஹீரோஸ் எல்லாம் வந்து பயங்கர ஸ்டைலா நடிக்கிறாங்கன்னு. மேபி யுவர் செல்ஃப் யூ ஆர் வெரி ஸ்டைலிஷ் சார் அப்படின்னு. தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டானாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி ஒரு பேஸ்ல ரொம்ப, இப்ப நம்ம பெரிய டேரக்டர் சில பேர் நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு நம்மளை மீறி ஒரு பயம் இருக்கும் எப்படி நம்ம கொஞ்சம். ஏன்னா நான் வந்து பல தடவை ஒரு ஆபீஸ்ல போய் போட்டோ கொடுத்துருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். அது சொன்ன அவர்கிட்ட நான் ஷூட் முடிஞ்சோடனே சொன்னேன், சார் இருபது முப்பது தடவை மேலேயே இருக்கும் சார், நிறைய தடவை உங்க ஆபீஸ்ல வந்து போட்டோ கொடுத்துருக்கேன், வாசலே வாங்கிப்பேன், சில டைம் வந்து பாப்பேன், ஏதாவது நீங்க வந்து உங்க கைக்கு போட்டோ வருமா வராதான்னு எதிர்பார்ப்புலயே போயிடும் சார் எனக்கு, நான் யோசிச்சுனே இருப்பேன் அப்படின்னு. சோ நம்ம நிறைய பெரிய டைரக்டர்ஸ் ஆபீஸ் போய் போட்டோஸ் கொடுப்போம், எல்லாம் மீட் பண்ணும் பார்ப்போம். அவங்க பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணணும் போது. சோ அந்த மாதிரி அந்த பயமே இல்லாம ஈஸியா அது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த உட்காந்து சாந்தனு கிட்ட போன் பேசுற சீன் தான் எடுத்தாரு. ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணாரு, எனக்கு பயங்கர சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா கௌதம் சார் வந்து நமக்கு ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து செமண்டா இருந்தது. சரி, ஆல்மோஸ்ட் நீங்க அதான் சினிமாக்கு வந்து 10 வருஷம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 2010ல இருந்தே இருக்கீங்க, 2020 நடந்துட்டு இருக்கு. சோ இந்த 10 வருஷத்துல எவ்வளவோ வந்து வெற்றி தோல்வி அவமானங்கள் சந்தோஷங்கள் விருது எல்லாமே பார்த்தாச்சு இல்ல, எப்படி இருக்கு இந்த 10 வருஷம் கலையரசனுக்கு? இது ஒரு பெரிய லேர்னிங் தான். ஏன்னா இப்போ வெரி பிராங்கா பேசணும்னா வந்து மெட்ராஸ்னு ஒரு படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் வந்து ஒரு எனக்கு ஒரு ஓப்பனா சொன்னா எனக்கு அந்த சக்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும்னு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 18, 20, 21 வயசு, 22 வயசு பசங்க ஒரு ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற விதத்தை பார்க்கும்போது நம்ம 27 வயசுல மெட்ராஸ் வந்து அப்போ கூட நம்ம அதை வந்து எப்படி அது எப்படி நம்ம வந்து அதை வந்து மெட்டரியலைஸ் பண்ணோம், அதை எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. நமக்கு இவ்வளவு மோசா, நமக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியா, நமக்கு இவ்வளவு பேர் நம்மளை பார்த்து இவ்வளவு பேர் சிரிக்கிறாங்களா, ஐயோ நமக்கு இவ்வளவு பேர் ஃபேன்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அன்புன்ற கேரக்டர் வந்து அவ்வளோ எனக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தது. ஸோ வந்து எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னே தெரியல. நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரே விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப ரொம்ப யோசனை இருந்தேன். என்னன்னா என்னோட டிசிஷன் வந்து அது மட்டும் ரொம்ப கரெக்டாக இருந்தது. என்னன்னா மெட்ராஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பண்ண படங்கள் 90% பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு முன்னாடி அறிமுகமானவங்க தான். தெரிஞ்ச அதே கண்கள், அதுக்கப்புறம் காலக்குத்து கூட அந்த மேனேஜர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம். அதனால ரெண்டு மூணு படங்கள் வந்து அப்போ கூட ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். இப்போ சைனா எடுத்தீங்கன்னா அந்த டேரக்டர் நான் அவனும் நந்தலாலால் நடித்தோம். எய்தவன் வந்து மதியான கூட்டம்ல, எய்தவன் டேரக்டர் சக்தியன் வந்து மதியான கூட்டம்ல அசோசியேட். சோ எல்லா படங்களும் வந்து எனக்கு மெட்ராஸ்க்கு முன்னாடி அறிமுகமானவன் தான். சோ நம்ம ஒரு வெற்றி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட சில விஷயங்கள் வரும், பட் அதை மீறி நம்ம வந்து நம்ம ஒண்ணுமே இல்லாத போது நம்ம கிட்ட ஜெனுவனா சில பேர் நடந்திருப்பாங்கல்ல. ஏன்னா நம்ம ஒரு நாள் நிறைய பேரை மீட் பண்ணிருப்போம். சோ ஏன்னா நான் ட்ரை பண்ணும் போதே வந்து நான் ரொம்ப காஷியஸா என்ன இருப்பேனா, யாரும் நம்மள வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா நினைச்சிருக்க கூடாதுன்ற ரொம்ப தெளிவா இருப்பேன். ஏன்னா நான் இப்ப ஒரு ஆபீஸ் போய் போட்டோ கொடுத்துட்டேன், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிட்டேன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக்ல. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15-20 டேஸ்க்கு அவங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், அந்த ஆபீஸ் போக மாட்டேன். சோ அதெல்லாம் அவங்க எப்ப வர சொல்றாங்க அப்பதான் போவாங்க. கால் பண்ணிட்டனாலே நான் அந்த அண்ணன் பேரை போட்டு கால் டென் திஸ் டே அப்படின்னு போட்டு வச்சிருவேன். சோ 25 டேஸ் 30 டேஸ் கழித்து அவங்களுக்கு கால் பண்ணுவேன் திரும்ப. ஏன்னா அவங்க நம்மள என்னடா தொல்ல பண்றான்னு நினைச்சிடக்கூடாதுன்றதால இதுவா இருந்தேன். சோ அதனால நான் வந்து எனக்கு அப்போ ஒர்க் பண்ணவங்களோட பண்ணணும்னு ஆசை இருந்தது. சோ அவங்களும் நம்ம கிட்ட வந்து நமக்கு மெட்ராஸ்ல படம் வந்ததுக்கு அப்புறம் சில நடந்தது சில தவறுகளும் நடந்தது. பெரிய லேர்னிங்கா இருந்தது. ஆனா இது உண்மையாவே இது ரொம்ப பெரிய லேர்னிங் தான். எனக்கு இப்போ ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல சினிமால வந்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து எனக்கு அப்ப சுத்தமா அது இல்ல. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஜாலியா இருந்தேன், அப்படி சுத்தினேன், பயங்கரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பொறுமையா டிசைட் பண்ணிருக்கணும், சில விஷயங்கள் வந்து ரொம்ப கரெக்டா பண்ணிருக்கணும். அதே மாதிரி நான் வந்து எல்லாரையுமே ரொம்ப அப்படி பார்த்தேன். சில பேர் வந்து நம்ம பிராங்கா சொல்லணும்னா மெட்ராஸ் வரும்போது பயங்கர க்ளோஸா சில பேர் இருந்தாங்க, நம்ம அவங்க கிட்ட பயங்கர ஜாலியா இருப்போம். பட் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் சரியா ஓடலன்னு நம்ம அவங்க கிட்ட அதே ஜாலியா தான் இருப்போம். ஆனா அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி அது பயங்கர ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது மாதிரி பயங்கர. அது ஆக்சுவலா கொஞ்சம் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு பேசிக்கலி. அப்புறம் நடுவில் அதான் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் கிட்ட படமே கமிட்டே பண்ணல. நான் வந்து இது இப்படி இருக்கு, இது என்ன அப்போ சக்சஸ் தான் வந்து இங்க ஒரு மேட்டரா, ஜெனுவனா ஒரு மனுஷன் வந்து அதை மீறி ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு ஃபீல் ஆயிட்டேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் அதே மாதிரி சில பைசா விஷயங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என் ஒர்க் நான் பண்றேன், அது நீங்க தான் என்னோட நான் இதுவரையும் ஒரு படம் கூட நான் பெருசா
எனக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க பெருசா நம்ம டிமாண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். அவங்களே ஹாப்பி என்ன ஹாப்பியோ கொடுங்க. ஏன்னா டு பி வெரி ஃப்ரங்க் நோ, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நம்ம நம்பி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் தர மாட்டாங்க. ஸோ நம்மள நம்பி ஒருத்தர் ஒரு 2 கோடி 3 கோடி படம் போடுறாருன்னா ஜெனுவனா அவருக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் வரணும்னு தான் நினைக்கணும். ஸோ வந்து அதனால என் மணி வந்துச்சுப்பா அப்படின்னு நான் ஓடிட முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், என் பணம் வரலாம் கூட பரவாயில்ல, நீங்க படத்தை நல்லபடியா ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல என் லைஃப் இருக்கு, டைரக்டரோட லைஃப், அதுல நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆல்சோ கூட அக்கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வேலை இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயம் விட்டு கொடுப்போம், அவங்க அதையும் வந்து நம்மள ரொம்ப தப்பா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டா நடந்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இனிமேல் நான் டிசைட் பண்ண நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும், நம்ம கேட்டு எதுவும் வாங்கக்கூடாது. ஓகே, மனிதர்கள் இத்தனை நிறமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க மொத்தத்துல. அது இங்க சி இட்ஸ் வெரி வெரி ஆப்வியஸ் அண்ட் அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்றது, இந்த வடிவேல் சார் காமெடி மாதிரி வியாபாரம் ஆகிற கத்திரிக்காக தான் மவுஸ், வியாபாரம் இல்லைன்னா நம்ம கிட்ட அவங்க பேசி என்ன போகுது அவங்களுக்கு. நம்ம நம்மளால ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருந்தா ஜாலியா நம்ம கிட்ட பேச போறாங்க, நம்ம கிட்ட வந்து நம்மளை வச்சு படம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நம்மள நம்ம சக்சஸ் ஆ இல்லன்னும் போது அது அவங்களும் வேணா சி இட்ஸ் எண்ட் ஆஃப் தி டே ஒரு பிசினஸ் மாதிரி தானே. சரி, அதே கண்கள் அப்படின்னு சொல்றப்பதான் கன்னடம் அதே கண்களுடைய ரீமேக்ல வந்து இப்போ மறைந்த சர்ஜுன் சிரஞ்சீவி சர்ஜா வந்து நடிச்சிருப்பாரு இல்லையா, சோ அவருடைய இறப்பு உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியை கொடுத்துச்சு? அவர்கிட்ட எப்பயாவது பேசுற வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இல்ல அவங்க கிட்ட நான் பேசினது இல்லை. பட் ஆனா பயங்கர இப்ப ரீசெண்டாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸா பயங்கர ஷாக்கிங்கான விஷயங்கள் தான் நிறைய கேள்விப்பட்டே இருக்கும். கொரோனால ஆரம்பிச்சு சேது ப்ரோவா இருக்கட்டும், இப்போ இவரு செஞ்ச வேண்டாம் இருக்கட்டும், எல்லாருமே வந்து லெஸ் தேன் 40 இயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா நல்ல பொசிஷன்ல இருந்தவங்க, நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்போது அது வந்து லைஃப் இஸ் சோ அன்ஃபேர், அதை ஏத்துக்கவே முடியல. நம்ம அப்பதான் சில டைம் அதான் யோசிக்கும் போது எதை நோக்கியோ எவ்வளவு பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. நான் ஏதோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம ஊர்ல, எதுக்கும் தேவலாம் சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஒரு மொமெண்ட்ல எல்லாமே முடிஞ்சிருது, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது தெரியல, ஆக்சுவலா எனக்கு பயங்கர டிஸ்டர்பிங்கா தான் இருந்தது அது நான் நியூஸ் கேள்விப்பட்ட உடனே. ஏன்னா எப்படின்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா ரொம்ப இவர் ரொம்ப யங் ஏஜ்ல நம்ம, ஏன்னா இந்த வயசுல அப்போ இஸ் நியூலி மேரிட் ஆல்சோ கல்யாணம் ஆயி, அதனால வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. சோ இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப சோகங்களோடையும் அப்பப்ப ஏதோ ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தோடையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரஞ்சித் சார் எப்படி இருக்காரு? கண்டிப்பா தொடர்புல தான் இருப்பீங்க. லாக்டவுன் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து செகண்ட் பேபி வேற பிறந்துச்சு. கரெக்டா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு செகண்ட் பேபி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். ஓகே, போயிட்டு வந்தேன். அப்புறம் இப்போ பாப்பா, நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பாக்காம இருந்தோம். நான் பாப்பா பிறந்ததால போல, இல்லைன்னா போயிட்டு இருப்பேன் ஜாலியா, போயிட்டு சும்மா ஹாய் சார் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு வந்திருப்பேன். சரி, பாப்பா இருக்குன்றதால நான் போகாமே இருந்தேன். அப்புறம் ரீசெண்டா ஒரு நாள் போய் பார்த்துட்டு அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டோம்னா நல்லா இருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. அவர் இது பார்த்துட்டு ஏதாவது சொன்னாரா? பார்த்துட்டா, நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கடா, நல்லா பண்ணியிருக்கேன், செம்மையா இருக்குன்னு சொன்னாரு. நல்லா இருக்கேன். நிறைய பேர் ஆக்சுவலா போன் பண்ணாங்க, வெரி ஸ்வீட் ஆஃப் தெம். நிறைய பேர் எனக்கு அதான் சொன்னேன், இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தேன், டேய் படம் நடிச்சு கூட எனக்கு இவ்வளவு பேர் போன் பண்ணதுடா, வீடியோக்கு எனக்கு எவ்வளவு பேர் பண்ணி விஷ் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, செம மொமெண்ட். சோ மெட்ராஸ் அன்பு அப்படிதான் ரஞ்சித் சார் கிட்ட கரெக்டா போனீங்க, கரெக்டா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த 10 இயர்ஸ்ல வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கா உங்களுக்குள்ள? ஆமா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மெட்ராஸ் வந்து நமக்கு வந்தது, மெட்ராஸ் வந்து எவ்வளவு ஒரு பெரிய ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கெய்னரா இருந்ததோ, பட் அதே மாதிரி எனக்கு அது பெரிய பிரச்சனையாவும் இருந்தது. என்னன்னா எந்த நான் படம் பண்ணாலுமே அது மெட்ராஸோட தான் கம்பேர் பண்ணாங்க. ஸோ அது என்ன, என்னால் பிரேக் பண்ணவே முடியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் வரல. நான் பண்ண படங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோரி ட்ரிவனாக தான் இருந்தது, எதுவுமே பெருசாக கேரக்டர் ட்ரிவனாகவே இல்லை. சில படங்கள் இருக்குது, அந்த படங்கள் வந்து பெருசாக போகாமல் இருக்கலாம், பட் அந்த கேரக்டர் பயங்கரமாக ரசிச்சிருப்பாங்க மக்கள், அந்த கேரக்டர் ஜெயிச்சிடும். படம் நார்மலாக போயிருக்கும், பட் அந்த கேரக்டர் பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கும். ஸோ அது வந்து ஸோ அந்த மாதிரி நிறைய படம், அந்த மாதிரி எனக்கு நான் பண்ண படங்கள் என்னென்னா கதைகள் எல்லாமே நான் ரொம்ப நல்ல கதைகளாக ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. பட் ஏன் கேரக்டர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பெருசாக வந்து எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு வாங்க, சூப்பர் படம், நல்ல படம், இது செம்மையா இருக்குடா படம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரக்டர் பயங்கரமானது அப்படின்னு பெருசா கமெண்ட் வந்தது இல்லை. ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மெட்ராஸ்க்கு அப்புறம் தானா சேர்ந்த கூட்டம் எனக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதே கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேரக்டர், ஸோ கண்ணு தெரியாம பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசா என் கேரக்டர் எல்லாமே கதை நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்து, இதே தவிர நல்லா இருக்குன்னு வந்து இந்த படம் நல்லா இல்லைன்னு வந்தது அந்த மாதிரி. பட் என் கேரக்டர் வந்து யாரும் பெருசா அந்த மாதிரி சாவல, ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய. அடுத்து நடிச்சிட்டு இருக்கிற ஜகமே தந்திரம், தென் நம்ம ஆரியா ப்ரோ கூட பண்ணிட்டு இருக்கிற இதுல வரும்னு நினைக்கிறேன். எப்படி போய் முடிஞ்சிருக்கு ஜகமே தந்திரம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு? ஜகமே தந்திரம் எனக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
கார்த்திக் ப்ரோவை நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் அதுவும் எனக்கு செமஜாலி. ஏன்னா நம்ம இந்த இப்போ நான் ஒர்க் லக்கிலி என்னை வந்து நான் ஒர்க் பண்ண எல்லா டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்வீட்டு. ஏன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும், நான் போய் ஒர்க் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, செம ஸ்வீட்டாக செம ஸ்வீட்டாக வேலை வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து ஜெகமேந்திரன் தான் எனக்கு சூப்பராக, அந்த கார்த்திக் ப்ரோ வந்து செம சூப்பராக வேலை வாங்கினாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஸோ வந்து லண்டனில் போய் ப்ளே பண்ணது, லண்டனில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவோம். ஸோ வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது, நம்ம லண்டனோட கல்ச்சர், அவங்களோட அங்கே இருக்க பசங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து செம சூப்பராக இருந்தது, பெரிய லேர்னிங்காக இருந்தது. அந்த டீமும் செம ஸ்வீட்டான டீம். அவர் டீம் இருக்குது, என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும். ஸோ செம ஜாலியான ஒரு டீம். ஸோ வந்து ஒர்க் பண்ணுறதே நமக்கு தெரியாது, அப்படியே போவோம், டக்கடன் பண்ணுவோம், நடிப்போம், வந்துடுவோம். அது ரொம்ப கூலாக நம்மளோட பயங்கர ஜாலியாக வச்சு வேலை வாங்கணும். சார் வந்து ஜாலி, அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். என்னன்னா என்னன்னா இப்ப அங்க பண்ணும்போது அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து அசுரன் டப் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ வந்து டேல வந்து இந்த படம் ஷூட் பண்ணுவாரு, நைட்ல போய் அந்த படம் டப் பண்ணுவாரு, திரும்ப காலையிலேருந்து இங்க வந்து ஷூட் பண்ணுவாரு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 4-5 days கண்டினியூஸா. சி ஒரு ஒருத்தர் வந்து அவ்வளவு ஒரு அவ்வளவு பெரிய இடத்துக்கு போறாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அவங்களோட அவர் ஏன் ரீசன் நம்ம பார்ப்போம்ல. ஸோ நம்ம அவர்கிட்ட ஒர்க் பண்ணுவோம், செம்மையான ஒரு ஆக்டரு. ஸோ நம்ம பார்த்து மேல பயங்கரமா இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட நம்ம போய் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போறோன்றதே ஒரு பயங்கர பயம், ஒரு ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயம். ஏன்னா வந்து என்ன பண்ணாலுமே அவர் தான் பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் போய் பார்க்கும்போது அதை மீறி அவர் வந்து அவர் ஒர்க் அவர் எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல, டைம்னா அப்படி நச்சு நச்சு டைம். ஏன்னா அந்த அந்த கிளைமேட் ஒத்துக்காம ஒரு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதை மீறி கூட பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவாரு, டப் பண்ணுவாரு, திரும்ப மருந்து ஷூட் பண்ணுவாரு, அதுக்காக ஹாஸ்பிட்டல் போவாரு, டாக்டர் கிட்ட போனாரு. போயிட்டு அங்க ரெண்டு நாள் தொடர்ந்து டாக்டர் கிட்ட போனாரு, ஏதோ ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணாரு. பட் அதை மீறி வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ அது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலா, சூப்பர்ல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அந்த பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே, சோ கார்த்திக் சுப்புராஜோட டைரக்ஷன்ல ஜெகமே தந்திரம், தென் பேட்டையில வந்து நவாசுதீன் சிட்டிக்கு நீங்க தான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருப்பீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நவாஸ் சார் பயங்கரமான ஒரு ஆக்டர். ஸோ என்னன்னா டப்பிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து நம்ம நடிச்சதுக்கு போய் டப் பண்றதே பெரிய போராட்டமா இருக்கும் வந்து. ஏன்னா நம்ம நான் டப் பண்ணும் போல என் கூட நான் மோஸ்ட் ரஞ்சித் அண்ணா இருக்கட்டும், கார்த்திக் ப்ரோ கூட, அதுக்கப்புறம் வந்து டைரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்னேஷ் எல்லாம் ப்ரோ அங்க ஒரு ஃபீல்ட்ல பேசிருக்கீங்களா அதையே பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ அதை கொண்டு வரதுக்கு நம்ம பெரிய போராட்டம் இருக்கு நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நவாஸ் சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவரு அவரு பயங்கரமா ஏதோ பண்ணிருக்காரு, திடீர்னு பேசினே இருக்காரு, நடுவில் ஒரு கொசு அடிக்கிறாரு, வந்து அப்படி பண்ணிருக்காரு, வந்து நடுவுல ஒரு ரியாக்ஷன் தராரு. அதுக்கு வந்து டப் பண்றது பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது, செம லேர்னிங்கா இருந்தது எனக்கு. வெரி ஹாப்பி அண்ட் ஐ திங்க் ஐ அம் வெரி ஆனர் டு டப் திஸ் வாய்ஸ். சரி, ஆரியாவும் நீங்களும் செம்மையா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நம்ம ரஞ்சித் சார் படத்துக்காக பாக்ஸிங் கிளாஸ் எல்லாம் வேற ஒன்னா போயிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கு, டெய்லி பேசிக்கிறீங்களா உங்களுடைய? பேசணும். இப்ப ஒரு இந்த சாங் பார்த்துட்டு போன் பண்ணாரு ஜாமி. We call him Jammy only. இந்த எங்க டீம் அப்படின்னு கேப்டன் அப்படின்னு கூப்பிடுவோம், சைக்கிளிங் டீம். அவரை பார்த்து அலருவாங்க எங்க டீம் வந்து, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பா போல. ஒர்க் அவுட் வந்தா யாராவது பண்ணலன்னா இந்த தெரி படத்துல குச்சியை தடிப்படுத்தா விஜய்ன்னு அந்த மாதிரி அடி எடுத்துக்கணும். ஸோ பயங்கர ஒர்க் அவுட். ஸோ அது வந்து இப்போ இந்த ஒரு சான்ஸ் கூட பண்ணி பார்த்துட்டு பண்ணாரு, ரொம்ப நல்லா கிடா, சூப்பரா இருக்கு, செம வெரி நைஸ் மச்சி அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒர்க் அவுட் ரெகுலரா பண்ணிருக்காரு, இப்ப இந்த வீட்லயே பண்ணிருந்தாங்க, இப்போ முடிஞ்ச உடனே தெரிஞ்சு இப்ப திரும்ப சைக்கிளிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அப்படியே வீட்லயே ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ இங்க வெளில எதுவும் ஜிம் கிம் எதுவுமே திறக்கல. ஸோ அதனால வீட்லயே சும்மா ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே திறந்த ஆரம்பிக்கணும். சரி, லாஸ்ட் க்வெஸ்சன், ஜிஎம் சாரோட ஃபியூச்சர் ஃபிலிம்ல உங்களை எதிர்பார்க்கலாமா? ஜிஎம் சார் தான் சொல்லணும் சொன்னாங்கன்னா, அதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லைல. ரியலி ஹாப்பி டு டு இட். சார் வந்து அது மாதிரி இருந்து கண்டிப்பா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன். சோ ஐ அம் வெயிட்டிங். ரொம்ப நன்றி, சூப்பரா அழகா பேசி இருக்கீங்க, எனக்காக டைம் ஒதுக்கி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க் யூ சோ மச்.